கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எனக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு அலர்ஜியில் நான் மாட்டிட்டேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஊறுகாய் எப்பயுமே ஊறுகாய் வந்து நான் வந்து எப்பயும் சாப்பிட மாட்டேன் ஆனால் வந்து ஒரு தடவை எங்கேயோ ஃபங்க்ஷன் போயிருக்கும் போது அங்கே ஊர்கா வச்சிட்டாங்க நானும் வந்து ஆசைப்பட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டேன் அது என்ன ஆச்சுன்னா அப்படியே போயிட்டு எனக்கு ஆகாது ஊருகா சாப்பிட்டா அதனால அது ப்ளட்டில் போயிட்டு கலந்து ஒரே அரிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டேன் சரி இன்றைக்கி சரியாக போயிடும் நாளைக்கு சரியாக போயிடும் இன்னைக்கு சரியாக போயிடும் நாளைக்கு சரியாக போய்டும் அப்படின்னு பார்த்தா சரியாகிற மாதிரியே ஒன்றுமே தெரில அப்படியே எப்படி தெரியுங்களா இப்போ வீட்டில் வெளியிலேருந்து எதாவது பப்ஸு இல்லைன்னா அந்த பஜ்ஜி எதாவது வடை ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஆசையாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படியே தலையெல்லாம் அப்படியே கண்டு கண்டாக உப்பிடும் கையெல்லாம் வீங்கிடும் உதடு வீங்கிடும் நெத்திக்கிட்டு அப்படியே புடச்சிட்டு நிற்கும் குண்டு 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 குண்டாக அந்த மாதிரி அவஸ்தப்பட்டேன் நான் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன் அலர்ஜி மாத்திரை இருக்குது இல்லைங்களா அவள் அவள் மாத்திரையை போட்டுட்டு அது போட்டால் ஐயோ அப்பா ஒரு நாள் ஃபுல்லாக தூக்கம் வரும் வேலைக்கு போக முடியாது வேலை செய்ய வீட்டில் வேலை செய்ய முடியாது தூக்கமாக வரும் கொட்டாவியாக வரும் பா ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறமா அந்த இது மாத்திரை இப்போ ஒரு மாத்திரை போட்டால் ஃபுல்லாக தூக்கம் வரும் ஒரு நாள் ஃபுல்லாக தூக்கம் வரும் ஒன்றரை நாள் தூக்கம் வரும் அதனால் சரி பாதி போடலான்ட்டு மொ கொஞ்சமாக மாத்திரையை குறைச்சி பாதி போட்டு பார்த்தேன் எப்படின்னா நான் இப்போ ஒரு க ஃபங்க்ஷன் போனோன்னா அங்கே பிரியாணி சிக்கன் பிரியாணி இல்லைனா மட்டன் பிரியாணி ஏதாவது சாப்பிட்டோம்னா அப்படியே வீங்கிடும் அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு உருளைக்கிழங்கு வருவல் ஆசையாக ஒன்று கூட சாப்பிட முடியாது அப்போ நான் டாக்டர்கிட்ட போனேன் டாக்டர்கிட்ட போய் எத்தனையோ டாக்டர் மாத்திரை கொடுத்தாங்க ஒன்றுமே சரியாகல அப்போ சொன்னாங்க உங்கள் ப்ளட்டை எடுத்து செக் பண்ணணும் ப்ளட்டில் தான் ஏதோ கோளராயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ எசப்பா ஐயோன்னா எனக்கு வந்து ப்ளட்டை எடுத்து செக் பண்ணி இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நான் டாக்டர்கிட்ட போய் மாத்திரை சாப்பிட்றேன் போயிட்டு வாண்ட்ருச்சு ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை ஐயோ கடவுளே என்ன பண்ணுறது எசப்பா எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே என்னால் சுத்தமாக முடியல இப்போ எங் எங்கே போனாலும் எண்ணெயில் பொறிச்சது வறுத்தது எதாவது ஃபங்க்ஷன் போனால் அது தான் வைக்கிறாங்க திரும்ப வீட்டில் ஏதாவது செய்யணும்னா வெறும் இந்த சாம்பார் கொஞ்சம் கூட ஆயிலே எந்த ஆயிலுமே ஒத்துக்கலை அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு அப்போ நான் கேட்டேன் ஏசப்பட்டேன் எசப்பா ஒன்றுமே சாப்பிட முடியலையே என்ன பண்ணுறது எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஒரு ஐடியா வந்துச்சு எப்படின்னா அந்த அபில் மாத்திரை இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு ரெண்டு மூணு இருந்தது அப்போ நான் என்ன பண்ணேன் நெத்தியில் அப்படியே ஏதோ சாப்பிட்டுட்டேன் வீங்கிடுச்சு நெத்தி வீங்கினோடனே அப்படியே நெத்தி வீங்கிடுச்சு கண்ணுக்கிட்ட வீங்கிடுச்சு அந்த மாதிரி வீங்கினோன்னே என்ன பண்ண நெத்தியில் அப்படியே குண்டு குண்டாக புடச்சிக்கிச்சு குண்டு குண்டாயிடுச்சு அப்போ உடனே என்ன பண்ண இந்த மாத்திரையை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு சின்ன பிளேட்டில் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி அப்படியே பேஸ்ட் மாதிரி பண்ணி ஏசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல பூசினேன் பாருங்கள் அப்புறம் அது அது நரம்புல தான் அப்படியே புடைக்கும் கால் நரம்பு கை நரம்பு அந்த மாதிரி அப்படியே பொடைச்சிடும் குண்டு குண்டா அப்போ அந்த இடத்துல எல்லாம் கையில் உள்ளங்கையில் வரும் அது மாதிரி உள்ளங்கையில் அப்படியே அந்த நரம்புல போயிட்டு புடைக்கும் ஒன்றுமே சாப்பிட முடியாது அப்போ நான் என்ன பண்ணேன் அந்த மாத்திரையை கரைச்சி உள்ளே சாப்பிடவே இல்லை ஏன்னு சொல்லுங்கள் ஒன்று சாப்பிட்டோம்னா ஒன்றரை நாள் தூக்கம் வரும் வீட்டில் ஒரு வேலை ஆகாது வெளியில் வேலைக்கும் போக முடியாது அப்படி ஆகிடும் அதனால் வந்து என்ன பண்ணால் கையில் எங்கெங்கே பொடைக்குதோ எங்கெங்கே குண்டு குண்டாகுதோ மேல் பூச்சா அப்படியே எடுத்து பூசினேன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஏசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு பூசின பாருங்கள் அவ்வளோதாங்க ஆச்சரியம் அப்படி அப்படியே அந்த இது அப்படியே அந்த தடிப்பு தடிப்பாக இருக்கிறதெல்லாம் அப்படியே மாறி அமிங்கி போயிடுச்சு அப்புறந்தான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்பா இது ஒரு ஐடியா கொடுத்திங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்புறம் அடுத்த நாள் சரி அடுத்த நாள் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து ஏதோ ஃபங்க்ஷன் போனோம் அப்போ பிரியாணி போட்டாங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே லைட்டாக வீங்க ஆரம்பிச்சிச்சு காலிலேயோ கையிலையோ அந்த உள்ளங்கையில் அப்படியே வீங்க ஆரம்பிச்சிச்சு உடனே என்ன பண்ண டக்குன்னு பேலன்ஸ் இருந்துச்சு அந்த மாத்திரை கரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அது காஞ்சி போய் கடைச்சி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை பேஸ்ட்டு மாதிரி பண்ணி கையில் போட்டு அந்த நரமில் போட்டு தேய்ச்சி விட்டேன் ஏசுவின் ரத்தம் ஜெயம் போ அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி விட்டேன் பாருங்க அவ்வளோதான் தான் கொஞ்சம் நேரத்தில் காணா போயிடுச்சு அப்புறம் பார்த்தா சுத்தமாக அந்த அலர்ஜியே இல்லை இப்போ இப்போ நிம்மதியாக எல்லாமே சாப்பிட்றேன் ஆனாலும் அளவோடு தான் எந்த ஆயில் ஃபுட்டாக இருந்தாலும் அளவோடு தான் சாப்பிட்றேன் ஏன்னா அளவுக்கு மீறி எந்த ஆயில் ஃபுட்டும் எடுத்துக்கிறது இல்லை லிமிட்டாக சாப்பிட்டுட்டு லிமிட்டாக எடுத்துக்கிறேன் நான் இதை வந்து நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன்னா இது ஆண்டவர் செய்த அற்புதங்க பயங்கரமாக அரிக்கும் பயங்கரமாக அரித்து நமச்சல் எடுக்கும் பாருங்க அப்போ என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது வீட்டில் ஒர்க் பண்ண முடியாது வீட்டில் திட்டு வாங்கணும் அதுக்கப்புறமா வந்து அப்படியே டென்ஷனாக இருக்கும் எந்த சாப்பிட்ற பொருளை பார்த்தாலும் ஒரு டென்ஷனாக இருக்கும் எதுவுமே சாப்பிட முடியல எதை சாப்பிட்டாலும் இதை சாப்பிட்டா பயமாக இருக்குது இதை சாப்பிட்டா ஏதாவது ஆகுமா இதை சாப்பிட்டா அரிக்குமா என்னென்று நிம்மதியாக தூங்கவே முடியாது அப்படியே கண்டு கண்டாக வீங்கிடும் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த ஆண்டவருடைய கிருபையால் அந்த மாத்திரை உள்ள சாப்பிடாமையே மேல் பூச்சா பூசி அந்த மாத்திரையை கரைச்சி மேல் பூச்சா பூசி கொஞ்சோண்டு வீங்கினா போதும் உடனே அந்த டேப்லெட்டை எடுத்து கரைச்சி பூசிடுவேன் அவிழ் மாத்திரையை எடுத்து அது என்னன்னா அப்படியே டக்கு டக்குன்னு காணா போயிடுச்சு இப்போ சுத்தமாக அந்த பிரச்சனையே இல்லை கிளியராகிடுச்சி இப்போ நான் வந்து பிரியாணி சாப்பிட்றேன் மீன் சாப்பிட்றேன் எல்லாமே எண்ணெயில் பொறிச்சது வறுத்தது எல்லாமே சாப்பிட்றேன் நல்லாயிடுச்சு கர்த்தருடைய பரிசோதனை நாமத்துக்கு தான் நான் ஸ்தோத்திரம் சொல்லணும் ஏன்னா ஒரு டாக்டர்கிட்ட போய் மாத்திரை வாங்கி மருந்து வாங்கி போட்டும் சரியே ஆகலை ப்ளட்டை டெஸ்ட்டு பண்ணி அதை ஒவ்வொரு எந்த ஃபுட்டில் உங்களுக்கு அலர்ஜி வருது அப்படின்னு செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க எந்த ஃபுட்டை போய் நம்ம தேடுறது சொல்லுங்கள் மிளகு ஜீரகம் ஒவ்வொன்றையும் எந்த ஃபுட்டு எந்த ஃபுட்டு சாப்பிட்டா நல்லாவும் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் ரொம்ப கஷ்டம் அதனால் இதுலேருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு இதை வந்து இந்த இதை சாட்சியாக நான் சொல்கிறேன் ஆண்டவர் வந்து இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதித்து என்னை பலப்படுத்தி இந்த மட்டும் என்னை நிற்க வச்சதுக்காக கத்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் கத்தர் இம்மட்டும் எனக்கு உதவி செய்து இவ்வளோ நாள் என்னை பாதுகாத்து என்னை இன்றைக்கும் வண்டி ஓட்டி அது வண்டி ஓட்ட வச்சிருக்கிறாரு பெரிய பெரிய நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன் அவருக்கு ஏன்னா நான் வந்து ரோட்டில் நடக்கிறதுக்கே ரொம்ப பயப்படுவேன் இன்றைக்கி ஸ்கூட்டியில் எல்லா இடத்துக்கும் போகிறேன் வரேன் பெரிய அதிசயமாக நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன்